நம்ம அது கால் பண்ணி பாப்போம் பேசாம இது இஸ் அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியா ஓபன் பண்ண போறீங்களா ஓ மை காட் 60 வாட் ஹவர் பேட்டரி சொல்றீங்க சார் பேட்டரி நல்லா இருக்கு ஒரு பைப் பெரிய பைப் ஒன்னு எடுத்து போயிருக்காங்க என்ன என்ன என்னமோ சவுண்ட் கேக்குது திஸ் சப் சர்வீஸ் நம்பர் டஸ் நாட் எக்ஸெல் சீரிஸ் பாத்தேன் 6 ஹவர்ஸ் நான் பாத்தேன் அட பிரச்சனை என்னன்னா எல்லாமே நல்லா இருக்குல்ல சோல்ஜர்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு வடக்குலயும் சரி தெற்குலயும் சரி தெற்குல நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க இந்த லேப்டாப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அதிகமாக புரளும் லேப்டாப் இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹானரோட மேஜிக் புக் என்ன ப்ரோ ஹானர் ஒரு லேப்டாப் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு சாரி எனக்கு தெரியாது ஹானர்லயும் லேப்டாப் இருக்கு இந்த ஒரு மாடல் தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் சோ இது மட்டும் தான் அவங்க ஸ்டாக் இன்னும் இருக்கிறதுனால இந்தியாவில வச்சு சேல் பண்ணி அப்படியே முடிச்சுட்டு அப்புறம் கடை சாத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆர்டர் மட்டும் கொஞ்சம் உயிரோட இருக்கு ஆர்டர் மொபைல்ஸ் எல்லாம் இருந்ததுல அப்புறம் பாத்துங்க நீங்களே சர்வீஸ் எப்படி இருக்கும்னு இப்ப என்ன பண்ணலாம் இதை ஓபன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணும் அண்ட் ஏன் இது வந்து ஆன்லைன்ல வந்து எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஆன் பேப்பர்ல வந்து இருக்கிற ஸ்பெக்ரோமீட்டர் 30,000-40,000 வரைக்கும் இது வந்து விக்குது பேக்கேஜுக்கும் டீசென்டா தான் வச்சிருக்காங்க அதை இதெல்லாம் ஒரு போட்டு நல்லா தான் தரான் பட் இதுல முக்கியம் இல்ல அண்ட் சார்ஜரும் பாருங்க எனக்கு டைப் சி சார்ஜர் அவன் மொபைலுக்கு தரது அப்படியே நமக்கு லேப்டாப் கொடுத்துறோம் 65 வாட் சார்ஜர் இது பிடி சப்போர்ட் பண்ணோம் நம்ம மொபைலையும் சார்ஜ் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தா கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்கு சொல்ஜர்ஸ் நமக்கு லேப்டாப் குவாலிட்டி தான் முக்கியம் நார்மலாக தான் அதான் பண்ணியிருப்பேன் வீடியோ நல்லா கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கு அட கரும பிடிச்ச காட்டரி பிறந்தவனே ஓகே டன் இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து ஓப்பன் பண்ணுவோம் பிளாஸ்டிக் இதுவும் பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க பார்க்குறது மேக் புக் மாதிரி இருக்கு மேக் புக் இது மாதிரியே இருக்கு அப்படியே இங்கே பாருங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா அப்படியே மேக் புக் ஓகே ஆன் பண்ணோமா நினச்சேன்டா சார்ஜ் இல்லை ஓகே சார்ஜ் ஆகுது ஆன் பண்ணும் கீபோர்ட் நல்லா தான் இருக்குப்பா வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து மேக் புக் மாதிரியே இருக்கிறது லெஃப்டில் பாருங்கள் டைப் சி வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் 2 USB போர்ட்டு ஒரு HDMI ஆடியோ காம்போ போர்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இந்த லேப்டாப் ஏன் மக்கள் நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை கமெண்ட்ஸ்லேயே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து இது இருக்க ஆன் பேப்பர் ஸ்பெக் தான் பட் ஆன் பேப்பர் ஸ்பெக் எப்பயுமே நமக்கு வந்து யூஸ் ஆகாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் ரிவ்யூ பண்ணியிருப்போம் அதான் பார்த்தா இன்ஃபினிக்ஸ் ஸோ இன்ஃபினிக்ஸ்ல பார்த்தா பேப்பரில் சூப்பராக இருக்கும் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உருட்டு லேப்டாப் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் i5 வாங்கினா i3 பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் i3 வாங்கினா வந்து பெண்டிய பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் எப்படா பத்து அந்த மாதிரி இதுல வந்து என்ன மாதிரி பிரச்சனை இருக்குறத யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் சோ என்ன பண்றேன்னா ஒரு 1 வீக் கழிச்சு திரும்பி வர டெஸ்ட் டேட்டாவோட பை ஒரு வாரத்துக்கு பிறகு சோல்ஜர்ஸ் இந்த லேப்டாப்பை நான் மட்டும் பயன்படுத்தவில்லை நம்ம கணேசன் பயன்படுத்தி இருக்கான் What is sudden surprise? This is sudden surprise to me also. இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் லேப்டாப் வந்து இப்போ நான் என்ன உங்க சொல்றது நல்லா இருக்கு என்ன என்ன என்னமோ சவுண்ட் கேக்குது ஒன்னு டைம் பாம்ப் ஃபர்ஸ்ட் ரிஜிடா இருக்கு ஃபாஸ்டா பூட் ஆகுது ஸ்மால் சைஸ் பேக்ல வச்சு எடுத்துட்டு போறதுலாம் நல்லா இருக்கு காலேஜுக்கு எடுத்து போய் யூஸ் பண்ணலாம் ஆமா தலைவரே இதுல நான் என்ன டாஸ்க் பண்ணனா பேசிக்கா தான் நார்மலா க்ரோம்ல வீடியோஸ் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நார்மலா யூடியூப் பாக்குறது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணேன் அதுக்கு அப்புறம் வந்து யூனிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் டெவலப் பண்ற அந்த அளவுக்கு பேசிக்ஸ் அளவுக்கு ஓகேவா இருக்கு ஓகேவா பேட்டரியிலே தாங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு பேட்டரியிலே பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது இது ஒரு பாயிண்ட் அது இது எனக்கு வந்து அப்புறம் வந்து டயர்ட் ஆயிடுச்சு நான் வந்து சரி ஏதாவது சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி ஒரு சீரிஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் அந்த சீரிஸ் என்னன்னா வெனஸ்டே ஓகேவா 8 எபிசோடு நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் மறுபடியும் பார்த்தேன் 6 hours இந்த இதுலயே வச்சு அந்த சீரீஸை ஃபுல்லாக பார்த்து சரி வாட்ச் பண்ணேன் பேட்டரி நல்லா இருக்கு அவ்வளோ வெரி மாப்பிளைக்கு சோல்ஜர்ஸ் உண்மையாவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸே பேட்டரி இருக்கும் போது இல்லாத பெரிய டிஃபரன்ஸ் தெரியல கரெக்டாக சார்ஜர் கனெக்ட் பண்ணியும் சார்ஜ் கனெக்ட் பண்ணாமல் வித்தியாசம் தெரியல இல்லை சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எச் சீரீஸ்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஆனால் சவுண்டு பயங்கரமாக இருக்குது சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம் கம்மியாக தான் கம்மியாக நார்மலாக இருக்கு எனக்கு சவுண்டு இது அதிகமாக வரல இது அதிகமாக ஸ்பின் ஆகல எப்படி சொல்றது ஒரு ஓகேவா இருந்தது சார்ஜர் கனெக்ட் பண்ணால் தான் பவர் இதுவாகுது சார் 0-100 அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை பழைய லேப்டாப் மாதிரி கிடையாது அது கிடையாது அதெல்லாம் வந்து 8th generation அதெல்லாம் அதை விட வந்து இந்த லேப்டாப் வந்து எவ்வளோ ஃபார் பெட்டர் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி உண்மையாக 2 மணி நேரம் நிற்குது கிராஃப் நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் அதுக்கு மேலே என்னன்னா உள்ள எவ்வளோ எத்தனை வாட்டம் இருக்குன்னு தெரியல ஏன்னா நான் ஓப்பனே பண்ணல இன்னும் வரைக்கும் ஓப்பன் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ண போறீங்களா டேய் வா இந்த லேப்டாப் நீங்க ஏதாவது ஓப்பன் பண்றீங்களே பயமா இருக்கு லேப்டாப் வந்து மறுநாள் உயிரோட எந்திரிக்குமா எந்திரிக்காதே எல்லாமே ஓப்பன் பண்ணாது வாட்ச் மட்டும் தான் ஆன் ஆகல அது சைனீஸ் வாட்ச் என்ன பண்றது உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும் கடைசி வரைக்கும் பார்க்க மட்டும் தான் முடியும் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ வருது வெயிட் பண்ணுங்க நான் ஓப்பனே பண்ணல வடக்கு நண்பர் கிட்ட இருந்து வாங்கணும் எங்களுக்கு நசிங்க போயிருக்கு உள்ள என்ன இருக்கு அதையும் நான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்
சோல்ஜர்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. தண்ணி இருக்கு பேட்டரி 60 வாட் பேட்டரி சோல்ஜர்ஸ் இதுல மூணு டிஃபரெண்ட் செல் நினைக்கிறேன். தனித்தனி பிரிச்சு வச்சிருக்காங்க சார்ஜ் சீக்கிரமே வரத்துக்கு. உள்ள வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். இன்டர் கிராஃபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1080p ல லோ செட்டிங்ஸ்ல ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 35 fps கொடுத்துருக்கு.
இருக்கு. ஹியூமன் பிளாட்ல 48 FPS, ஃபால் கைஸ் 58 FPS. கண்டிப்பா அது எல்லாம் பிளேயபிள் தான். சோ இந்தி கேம்ஸ்ல கேம் ஆனாலுமே ஆடலாம். நீங்க பழைய கேம் ரெட்ரோ கேம்ஸ், ரெட்ரோ கேம்ல GTA San Andreas ரெட்ரோ கேம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பழைய கேம்ஸ் ஆடணும் இல்ல GTA 5 ஆடினா கூட உங்களுக்கு தெரிஞ்ச லோ செட்டிங்ஸ் நீங்க ஆட முடியும். சோ ஓவராலா இந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹானர் இந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் வந்து பொதுவா லேப்டாப் மேனுஃபேக்சர் கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து மொபைல் மேனுஃபேக்சரர். ஓகேங்களா? 40,000 ரூபாய்க்கு நான் எதிர்பார்த்தது என்னன்னா, சோ இந்த மாதிரி பிராண்ட் வந்து நல்லா பெருசா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து எனக்கே இருந்ததுன்னு வச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அனுபவம் அப்படி மறக்குமா நெஞ்சம் இன்ஃபினிக்ஸ் லேப்டாப் ஒன்று வாங்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி நினச்சி நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கல. எடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தாலும் நானும் அப்படி தான் நினச்சி வந்து லைக் ஸ்டார்டிங்கில் நான் அன்பாக்ஸ் பண்ணும்போதெல்லாம் யோசிச்சிருப்பேன். நான் பேசின பேச்செல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அந்த மைண்ட் செட்டே தான் இருந்தேன். பட் உண்மையாக சொல்லலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. மற்றபடி 40,000 ரூபாய்க்கு நல்ல பாடி, ஏன்னா மெட்டல் இருக்குது, பார்க்கறதுக்கு மேக் புக் மாதிரி இருக்குன்னு எங்கள் இன்சீன் போகிறதுக்கு யூஸ் ஆகணும் வச்சுங்க. ஏன்னா நம்ம ஊருக்காரங்களுக்கு வந்து மேக் புக்னா தான் பெருசாக நினைப்பாங்க. அது ஹானர்னா ஹானரை என்ன கம்பெனியாக அது தெரியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. கீபோர்ட்ஸும் நல்லாயிருக்கு, பேக்லைட் இருக்குது, ட்ராக் பேட் பெருசாக இருக்குது. விண்டோஸ் 11 வந்து உண்மையாக ட்ராக் பேட் யூஸ் பண்ணுறது சூப்பராக இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்ன பின்னாடி பேக் சைடும் நல்லாயிருக்கு, ஓவரால் நல்லா இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எல்லாமே நல்லா இருக்குல்ல அப்படி இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒன்று வேணும். அதுக்காக என்னென்னா, இந்த பிராண்டுக்கு சர்வீஸே வந்து ஒழுங்காக இருக்காது, அதுதான் பிரச்சனை. சுத்தமா கிடையாதா இல்ல ஒழுங்கா இருக்காதா? சுத்தமா கிடையாது. ஹானரே கிட்டத்தட்ட இந்தியா விட்டு ஓடிட்டான்ற மாதிரி தானே. ஹுவாவே பேன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஹுவாவே பேன் பண்ணதுல இருந்து இந்தியால வந்து ஹுவாவையும் சேல் பண்றது இல்ல. ஹுவாவோட ஒரு சப் பிராண்ட் தான் ஹானரா இருந்தது ஒரு டைம்ல. ஓகேவா? 2020ல தான் மாத்தி கை மாத்தி விட்டானுங்க ரீசன் டைம்ஸ்ல. பட் அதுவும் 100% அவனு உள்குத்தா ஏதாவது வச்சிருக்கானு தெரியல. ஆனா சர்வீஸ் சென்டர் இருக்கு, சோ கால் சர்வீஸ் சென்டர். நம்ம அது கால் பண்ணி பாப்போம் பேசாம. இது இஸ் அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியா. ஏப்பா பாரு பிஸியாவே இருக்கு. சே இது அடுத்த நம்பர் எடு. இட்ஸ் கரண்ட்லி நாட் ஃபங்க்ஷனிங். நாட் ஃபங்க்ஷனிங். அடுத்த நம்பர் தெரியுதுங்களா? இந்த லேப்டாப் உண்மையாகவே ஹார்ட்வேரா, இந்த லேப்டாப் உண்மையாக சூப்பர் லேப்டாப் தான். 40 ரூபாய்க்கு பட் ஆனால் சர்வீஸ் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் ஏடி சொல்லிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ரிப்பேர். ஏ பிரபு கால் பண்ணுறாரு. சரி கஸ்டமர் கேர்ல கால் பண்ணுறாரு சொல்லிட்டு பிரபு கால் பண்ணுறாரு. ஆனால் சர்வீஸ் சென்டருங்களா? என்னையா உங்களதான் மாப்பிள்ள. இதுல வந்து வாரண்டியே கிடையாது சோல்ஜர்ஸ். வாரண்டி கிடையாது மீன்ஸ் இருக்கு, ஆனா இல்ல அந்த மாதிரி கேரக்டர். ஆனா ஒண்ணு இன்னும் ஒன்னே ஒன்னே ஒண்ணு, 8GB ரேம் கொடுத்து 16GB கொடுக்கலாம். ஏன்னா 8GB கொஞ்சம் தாக்கலாம். 6000 டிஃபரன்ஸ். நான் வாங்கலாம் யாருக்கோ சஜஸ்ட் பண்றதுக்கு பார்த்தேன். 46-48 அந்த ரேஞ்சுக்கு வருது. லைக் 16GB ரேம் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கலாம் வாங்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, நான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு வாரண்டி ப்ராப்ளம் இல்லை. நானும் வாங்குவேன். காசு பொருளாக வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிடுறோம், அதான் வாரண்டி அப்படியே போயிட்டு இருக்கு. சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அப்படி விடுங்க. அப்போ இப்போ இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்க, அப்படி வாங்கினோம்னா என்ன? வாரண்டி அதை வாரண்டி மட்டும் வாரண்டி ஒன்று மட்டும் ப்ராப்ளம் பாசிட்டிவ் நிறைய இருக்கு. பட் வாரண்டி உங்களுக்கு கன்சர்ன், முக்கியமான கன்சர்ன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த இதில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.